கருப்பு காடு. அப்படியே சாக்லேட் மெல்ட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையில பாத்தீங்கன்னா ரெண்டு மாவு வச்சிருக்கேன். இத வச்சு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாமுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யறதுக்கு 6 முட்டைய உடைச்சுத்திடுவோம். ஆறாவது முட்டை இப்போ பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த முட்டையை அப்படியே வெண்ணெய் எடுக்கிற மாதிரி கடைச்சிட்டே இருக்கணும். முட்டையை நம்ம இந்த அளவுக்கு பீட் பண்ணணும். இன்ஸ்டண்டாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாவு தாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். 1/2 கிலோ மாவு வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இப்போ முட்டையும் மாவையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம முட்டையும் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே சாக்லேட் மெல்ட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்க. 4 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ 100 ml சுத்தமான குடிநீர் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ட்ரேல ஊத்திடலாம். கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி வட்டமான ட்ரே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஃபன் வட்டல் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை அப்படியே ட்ரேக்குள்ள வச்சிடலாம். பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணணும். பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ட்ரே ஃபுல்லாக ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலேயே மைதா மாவு அப்ளை பண்ணுங்கள். நம்ம கேக் ஒட்டாமல் வரும். அப்படியே சைட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணணும். நம்ம எப்பவுமே மிக்ஸ் பண்ண மாவு ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேல பாதி தான் இருக்கணும். நம்ம மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டணும். இப்படி தட்டும் போது தான் ஏர் பபுள்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும். கேக் ட்ரேல பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றியாச்சு. இப்போ சட்டி வச்சு கேக்கை வேக வச்சிடலாம். கல்லுப்பு, இந்த உப்புக்கு மேலேயே ஒரு வளையம், இதுக்கு மேலேயே நம்ம ஊற்றி வச்ச கேக். ஓவன் இருக்கவங்க கேக்கை ஓவன்லேயே வச்சு வேக வச்சிடலாம். ஓவன் இல்லாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரம் நல்லா வேக விட்டுடலாம். கேக் பார்த்தீங்கன்னா வெந்துட்டே இருக்கு. கேக்குக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு க்ரீம் இருக்கும். அந்த க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிடலாம். 100 டால்டா இதை பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். டால்டாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. அப்படியே சேவிங் க்ரீம் மாதிரியே இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கேக் பவுடர் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பவுடர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 கிராம். இதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பத்தாத மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒயிட் க்ரீமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ செரி சிரப்பை சிறப்பாக ரெடி பண்ணிடுவோம். 15 செரி பழம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கோம். கூடவே 5 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி. இந்த சர்க்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். கேக்கை 1/35 நிமிஷமாக நல்லா வேக விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பா, நம்ம 1/2 ட்ரேக்கு தான் கேக் ஊற்றினோம். இப்போ பாருங்கள், 1 ட்ரேக்கு மேலேயே வந்துருச்சு. கேக் வந்திருக்கான்னு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கு வச்சு குத்தி பார்க்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டவே கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கேக் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த கேக் 1/15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். கேக் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா எடுத்துட்டு அப்படியே ட்ரேயை கமத்தணும். கேக் பாருங்க, நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டியிருக்கு. மேலே இருக்க அந்த பட்டர் ஷீட்டை மட்டும் எடுத்துருவோம். தேன் கூடு மாதிரி இருக்கு. கேக் இப்போ 3 லேயராக இருக்கணும். மேலே இருக்க லேயர் அப்படியே அழகாக கட் பண்ணிட்டோம். ரெண்டாவது லேயர் கேக்குக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ண செரி சிரப் ஊற்றணும். இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ண ஒயிட் க்ரீம்.
ஒயிட் க்ரீம் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு பாருங்கள். இதுக்கு மேலேயே செரி பழத்தை பிச்சு பிச்சு போடலாம். பாருங்கள் இப்போவே பிளாக் ஃபாரஸ்ட் வந்துருச்சு சேப். அதுக்கு மேலேயே ரெண்டாவது லேயர், அதுக்கு மேலேயே ஒயிட் க்ரீம். மேலேயே செரி பழம். கடைசி லேயர் செரி சிரப். நீ சைடு ஃபுல்லாக இந்த ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ணலாம். கேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீம் நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்லாம் துருவி மேலால் அப்படியே தூவிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சாக்லேட்டை அப்படியே துருவி மேலால் தூவிட்டுலாம். சாக்லேட் மேலே போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒயிட் க்ரீமை டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்க டே சூப்பராக வருது. அப்படியே கீழேயும் ஒயிட் க்ரீம் வச்சிடலாம். இந்த ஒயிட் க்ரீமுக்கு மேலேயே செரி பழத்தை வச்சாதான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஒரு ஃபினிஷே கிடைக்கும். அப்படியே கீழேயும் செரி பழத்தை வச்சுருவோம். சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. உடனே கட் பண்ணி சாப்பிட்ருவோம். பாருங்க அப்படியே நம்ம போட்ட ஒயிட் க்ரீம்லாம் இருக்கு, நல்லா லேயர் லேயராக அழகா இருக்கு. கேக் பாருங்க கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள லேயர் லேயராக அழகா இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம சிறப்பு ஊற்றினோம் பார்த்தீங்களா, அப்படியே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. மேலே இருக்க க்ரீம் ரொம்பவே நல்லா இருக்குது. சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கருப்பு காடு. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சுருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.